Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. நிமோனியா ஏற்படாமல் குழந்தைகளை காக்கும் பிசிவி தடுப்பூசிக்கு தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது. பிசிவி தடுப்பூசியின் அவசியம் என்ன? உரிய நேரத்தில் செலுத்தாவிட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும் என பார்க்கலாம். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே என்ற பாக்டீரியா காற்றின் மூலம் பரவி நுரையீரலை தாக்குவதால் ஏற்படுவதே நிமோனியா பாதிப்பு. இந்த நோய் ஏற்பட்டவர்களின் சளி இருமல் மூலமாக மற்றவர்களுக்கும் பரவக்கூடியது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை, குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடு மிக்க குழந்தைகளை இந்நோய் அதிகம் பாதிக்கிறது. 100 குழந்தைகள் ஒரு நாளுக்கும், 930 குழந்தைகள் மாதத்திற்கும், கிட்டத்தட்ட 925,000 குழந்தைகள் வருடத்துக்கும் நிமோனியாவால் மட்டுமே இறப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. ஆனால் தற்போதைய தடுப்பூசியால் 2015 பிறகு மிக தீவிரமாக கொடுக்கப்பட்ட நிமோனியாவுக்கு எதிரான தடுப்பூசியால் இந்த இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்திருக்கிறது. நிமோனியாவால் குழந்தைகள் உயிரிழப்பதை தடுக்க 2017 மத்திய அரசு நிமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின், அதாவது நுரையீரல் கூட்டுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை தொடங்கியது. 2021 தமிழகத்திலும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின்படி குழந்தை பிறந்த 3 மாதத்தில் முதல் தவணையும், 6 மாதத்தில் 2ம் தவணை, 9வது மாதத்தில் 3ம் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும். பிசிவின்னு சொல்லக்கூடிய இந்த நியூமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின் மிகப்பெரிய, பிகாஸ் அது ஒரு 13 சப்டைப்ஸுக்கு மேலே அது வந்து அது கவரேஜ் கொடுக்குறது. சப்டைப்ஸுங்கிறது நம்ம எப்படி கோவிடுக்கான வித்தியாசமான வேரியன்ட்ஸை பார்த்தோம், அந்த மாதிரி 13 சப்டைப்ஸுக்கு மேலே வந்து இந்த பிசிவியுடைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்போ அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது பிறந்த குழந்தை நான் சொன்ன அவ்வளவு இறப்பு விகிதம் வந்து நிச்சயமாக குறையும். ஆனால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக நாடு முழுவதும் பிசிவி தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு நீடிக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் ஒரு தவணைக்கு 3,500 ரூபாய் செலவழித்தால் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் நிலை காணப்படுகிறது. ஒரு நாளைக்கு 2,000 குழந்தைகள் என சராசரியாக மாதத்தில் 60,000 குழந்தைகள் பிறக்கும் தமிழகத்திற்கு தேவைக்கேற்ப தடுப்பூசியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுகன்யா. Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.